ஓம் சாந்தி. இன்றைக்கான கேள்வி பதில் பகுதியில் நாம பார்க்கக்கூடிய கேள்விகள், ஒரு சகோதர ஆத்மா கேட்டிருக்காங்க, சூரிய குடும்பம் எத்தனையோ இருக்கு, நாம இருக்கிற பூமியில தான் நான்கு யுகங்களும் நடக்குதா, வேற சூரிய குடும்பங்களிலும் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாம இந்த யூனிவர்ஸ் பத்திய பாடம் நம்ம பார்த்து வேற வேற சூரிய குடும்பங்கள் எதனால இருக்கு, முக்கியமா இந்த சூரிய குடும்பம் எதனோட ரிலேட்டடா இருக்கு, மற்ற சூரிய குடும்பங்கள் எதனோட ரிலேட்டடா இருக்குன்னு நம்ம பார்த்தோம். பாபா சொல்வார், இந்த சூரிய குடும்பத்துல இருக்கிற இந்த பூமியில மட்டும்தான் இந்த நாடகம், 5000 வருடத்திற்கான நாடகம் தொடர்ந்து நடக்குது, மற்றபடி எந்த கிரகங்களிலும் எந்த சூரிய மண்டலங்களிலும் எந்த உயிரினமும் நாடகமும் நடக்கல அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காரு. விஞ்ஞானிகள் இன்னைக்கு அங்க மனிதன் வாழ முடியுமா, அங்க போக முடியுமா அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க, ஆனா அது சாத்தியமானது இல்லை. முழு கல்பமும் இந்த பூமியில தான் நடக்குது. அப்புறம் இன்னொரு சகோதரி கேட்டிருக்காங்க, ஒரு நோயாளி இருக்காங்க, என்னுடைய நடிப்பினுடைய அதாவது இந்த பிறவியினுடைய தொடர்புல ஒரு நோயாளி ஆத்மாவும் இருக்கு, மன நோயாளியா இருக்கலாம், உடல் நோயாளியா இருக்கலாம், அவங்களுக்கு 20 வருட காலமா நான் திருஷ்டி கொடுத்துதான் மருந்து கொடுத்துருக்கேன், ஆனாலும் குணமாகல அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லா ஆத்மாக்களுமே அநேக ஜென்மங்களுடைய கணக்கு இருக்கிறவங்க தான், அதனுடைய ஆதாரத்துலதான் நோய்கள் வருது. எந்த பிரச்சனை இருந்தாலும் அது ஒரு விதமான நோய், ஒன்று மனநோயா இருக்கலாம் இல்ல உடல் நோயா இருக்கலாம். மொத்தத்துல துன்பத்தை கொடுக்கக்கூடியது, வலி கொடுக்கக்கூடியதுதான் கர்ம விளைவா இருக்கு. இப்ப பாபா வந்து திருஷ்டி கொடுத்து செய்யின்றார், எல்லாத்துக்குமே நாம செய்யறோம், 20 வருஷமா நான் திருஷ்டி கொடுத்து மருந்து கொடுக்குறேன், அது குணமாகலையே அப்படின்னா, 85 வருடங்களா பாபா நேரடியா மருந்து கொடுத்துருக்காரு, அவரே தானாவே பகவானுடைய திருஷ்டியிலே தான் இருக்கிறோம் மொத்த நேரமும். நம்ம ஜென்மம் எடுத்த பிறந்து பரந்தாம் வீட்டுக்கு போய் உட்கார்ற வரையிலும் பாபாவுடைய திருஷ்டியில தான் எல்லா குழந்தைகளுமே இருக்க போறோம் ஜென்மம் எடுத்த பிறகு. பாபா தானாவே நம்மளை பாலனை பண்ணிட்டு இருக்கார், சக்தியை நிரப்பி, அவருடைய சக்தியை நிரப்புற, அவருடைய ஞானத்தை நிரப்புற, அவருடைய குணத்தை நிரப்புற, அவருடைய அன்பால வளர்த்துட்டு இருக்கார், ஸ்நேகத்தால வளர்த்துக்கிட்டு இருக்கார். அப்படியே 85 வருடங்கள் ஆகி எத்தனை பேர் சூட்சும பரிசுத்தாவா இருக்காங்க இப்ப கணக்கெடுத்தா, ஒரே ஒரு பிரம்மா பாபா தான் இருக்காங்க, குல்சார் தாதி அந்த சமநிலைக்கு அருகாமையில இருக்காங்க, அதை தவிர்த்து மற்றவர்கள் சமநிலையில தான் இருக்காங்க, ஆனாலும் சாக்கார்ல பார்த்து இருக்கிறதுனால இருக்காங்க, சாக்காரத்திலையும் இருக்காங்க. ஆனா மற்றவங்க எல்லாமே, மற்றவர்கள் எத்தனை பேர், எவ்வளவு, இன்னைக்கு கூட நாம ஏறக்குறைய 10 லட்சம் பேர் பூமியில பார்த்து பண்ணிட்டு இருக்கோம் சங்கம் யுகத்துல. நம்ம இதுல வந்து நிறைய வருடங்கள் இருக்கிறவங்க தான், 30 வருடங்களா இருக்கிறவங்க, 40 வருடங்களா இருக்கிறவங்க, 50 வருடங்களா இருக்கிறவங்க. ஒரு மாசம்ன்றது அதிகம் இல்லையா? ஒரு மாத காலம் இறைவனுடைய பாலனையில ஒரு ஆத்மா இருக்குதுன்னு சொன்னா, இறைவன் அதுக்கு சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காருன்னு சொன்னா, இறைவனுடைய சக்தியை உள்வாங்கிட்டு இருக்குதுன்னு சொன்னா, அந்த ஆத்மாவுடைய நோய் தணிஞ்சிருச்சா, மாறிடுச்சா? நேரடியாவே இறைவனாலேயே வளர்க்கப்படுற குழந்தை அந்த 100 வருடங்கள் முடிகிற வரலையும் இந்த நோய் நீடிக்குது, மாயா இறுதி வரையிலும் தொந்தரவு செய்வான், அந்த கர்மாதீத ஆகிறது இறுதியில தான் ஆவீங்க, நடுவில் ஆக முடியாது அப்படின்லாம் பாபா சொல்றாருன்னும் போது அதனுடைய ஆழம் அதிகம், கர்மத்தினுடைய ஆழம் அதிகம். நாம வெறும் என்னுடைய திருஷ்டியை அந்த மாத்திரையில கொடுத்து
நான் கொடுக்குற மருந்து 20 வருஷத்துல சரியாகலையேன்னு நம்ம கேட்கறது என்னன்னா, பகவான் வைத்தீஸ்வரனே நேரடியா அவருடைய எனர்ஜியே கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கிற குழந்தைகள் கூட முழுமை நிலை அடையறதுக்கு இன்னும் காலம் இருக்கு. அதனால எல்லாமும் மாறும், கண்டிப்பாக தீரும், இது நிஜம். நாளைக்கே தேரலாம், எப்ப வேணா ஆகலாம். மொத்தத்துல முழு உலகத்துக்குமே நோயிலிருந்து விடுதலை கொடுக்க அப்பா வந்தாச்சு. மாற்றம் மாறாதது இல்லையா? அதனால இந்த நோய்கள், நம்மளை சுத்தி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே நாம வந்து நீங்கவே நீங்காதுன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கோம். டக்குன்னு ஒரு செகண்ட்ல அந்த திடீர்னு ஒரு அருகம் புல்லாலேயே ஒரு ஆறுதல் கிடைச்சிடும். சில நேரங்கள்ல அருகம்புல்ல சாப்பிட்டா நல்லாயி போச்சு அப்படின்பாரு. அப்ப என்ன வேணா நடக்கலாம், நம்ம நம்பிக்கை விட்டுடக்கூடாது, நம்ம செய்யறத நிறுத்தக்கூடாது, தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். அந்த நம்பிக்கைக்கு பங்கம் வராத மாதிரி நம்ம நடந்துகிட்டு இருந்தோம், நம்ம கடமையை செய்யணும். இதுதான் எனக்கான கர்ம கணக்குகள்ல இருந்து விடுதலை ஆகிற வழி. இதுதான் நாம எங்கெங்க சிக்கிக்கிட்டு இருக்கோமோ, எங்கெங்க நம்ம வருத்தப்படுறோமோ, அங்கதான் நம்மளோட நம்ம கணக்கு அங்க நிக்க வச்சிருக்கு. அது மூலமா தான் நான் விடுதலை ஆகணும். உடனே தொடர்ந்து செய்து நான் அதை முடிச்சுக்கிறேனே. அதனால எல்லாத்தையுமே சிந்திக்கணும். இன்னொரு சகோதரனுடைய கேள்வி, ஒரு வைத்திய துறையில நான் காரியம் பண்றேன், அங்க வந்து அந்த வைத்திய முறை வந்து அவ்வளவு யதார்த்தமானதா நிரந்தர தீர்வா இருக்குமான்னா, அது பக்க விளைவுகள் ஏற்படுத்தக்கூடிய வைத்திய முறையா இருக்கு. ஆனா நான் வந்து நிரந்தர தீர்வை கொடுக்கக்கூடிய இன்னொரு வைத்திய முறையையும் நான் படிச்சிருக்கிறேன். அது மூலமா நான் வந்து மற்றவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது மனசுல கொஞ்சம் எனக்கு சந்தோஷம் இருக்கு. ஏன்னா நான் செய்யற இந்த வைத்திய முறை நிரந்தர தீர்வு கொடுக்கும், பக்க விளைவு இல்லாம இருக்கும், அதுல முன்னேறணும்னு பாக்குறேன். ஆனா சாதாரண மனுஷங்க அது டிலே ஆகும். எப்பவுமே பாருங்க, நிரந்தர தீர்வு டிலே ஆகும். எப்பவுமே உடனடி தீர்வுன்றதெல்லாம் சடன் பிரேக் போட்ட மாதிரி, அது தற்காலிகமா நிக்கிற மாதிரி, அது ஒளிஞ்சுக்கும், எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து எட்டி பார்க்கும். இப்ப மயக்க ஊசி போட்டிருக்காங்கன்னா கொஞ்ச நேரம் வலி இருக்காது, ஒரு பெயின் கில்லர் சாப்பிட்டோம்னா கொஞ்ச நேரம் வலி இருக்காது. ஆனா பிரச்சனை உடம்புல இருக்கும், ஆனா என்னுடைய வலி உணர்ற இடம் மரத்து போக வைக்கும் அந்த மாத்திரை, அவ்வளவுதான். அந்த மாத்திரையினுடைய நேரம் முடிஞ்ச உடனே என்னுடைய வலி திரும்பவும் மாறும். அப்போ இது வந்து உடனடி தீர்வு மாதிரி தெரியும், இதுதான் உலகம். ஆனா ஒண்ணு, நான் வந்து சரியான பாதையை தேர்ந்தெடுத்தா எனக்குரிய அங்கீகாரம் சமுதாயத்துல கிடைக்க மாட்டேங்குது, அதுக்கான வருமானமும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா என் மனசு எதை விரும்பலையோ அதை செய்யும் போது எல்லாமே நல்லா நடக்கிற மாதிரி இருக்கு. அப்ப நான் எதை தான் செலக்ட் பண்ணணும் வாழ்க்கையில அப்படின்ற ஒரு கேள்வி கேக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வாழ்க்கையில எல்லா பக்கங்களிலும் இருக்கு. ஆனா பாபா என்ன சொல்றாரு, நம்மளுடைய திவ்ய புத்தி, தூய்மையான புத்தி எதை வந்து சரின்னு சொல்லுதோ அதன்படி நடக்கணும்ன்ற, அதை நம்ம மனசாட்சின்னு சொல்லுவோம். மனசாட்சிக்கு அர்த்தம் வேற, ஞான மார்க்கத்துல மனசாட்சின்றதுக்கு அர்த்தம் வேற. ஆனா உலகத்துல மனசாட்சின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, நம்மளுடைய இதயம் உள்ளூர எந்த சத்தியத்தை சொல்லுதோ அது சத்தியத்தை தான் சொல்லும். ஏன்னா ஆத்மாவினுடைய சதர்மம் யதார்த்தமானதா, தூய்மையானதா, சிரேஷ்டமானதா இருக்கு. அங்கிருந்து வர வார்த்தைகள் அதுதான் மனசாட்சின்னு நம்ம சொல்லும். அதன்படி நடக்கிறதுனால எனக்கு நிரந்தரமான உறுதியான வெற்றி உருவாகிட்டு இருக்கு ஒரு பக்கம். அதுதான் தர்மம். நம்ம மனசாட்சி எப்பவும் தர்மத்துப்படிதான் பேசும். அப்ப அந்த தர்மத்தை நான் கையில எடுக்கிறேன்னா வெளிப்புறமான வேகம், அதாவது வெற்றியினுடைய வேகம் கிடைக்காது, டிலே ஆகும். எப்படி அந்த மருந்து டிலேவா வேலை செய்யுதுன்னு அவரே சொல்றாரு, அதே போலதான் இந்த தர்மம், நியாயம், சத்தியம் எல்லாமே கண்டிப்பா குணமாக்கக்கூடியது, ஆறுதல் கொடுக்கக்கூடியது. ஆனா டைம் எடுத்துக்கும்.
அப்ப டைம் எடுத்துக்கிட்டாலும் நிஜமான வெற்றியை அடைய போறோன்ற அந்த சந்தோஷம் எனக்கு இருக்கணும். தற்காலிக தோல்வி நிரந்தர வெற்றிக்கான காரணமா இருக்குதுன்றதை புரிஞ்சு வாழ்க்கையினுடைய எல்லா கட்டத்திலையும் எல்லா பக்கங்களிலும் எல்லா முகங்களிலும் இந்த மாதிரி நம்ம உள் உணர்வு சொல்ற அந்த சத்தியத்தையும் தர்மத்தையும் மட்டுமே நாம கடைபிடிச்சோம்னா கஷ்டம் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஆனா இதனுடைய ரிசல்ட் கசப்பா இருக்கும். நாளைக்கு இன்றைய வெற்றி நாளைய தோல்வியா முடியும். லௌகீக வெற்றி அலௌகீக தோல்வியா முடியும். அலௌகீக வெற்றிக்காக போராடுற போராட்டத்துல லௌகீக தோல்விகள் அவமானங்கள் தான் உடனடியா கிடைக்கும். ஆனா நாம என்ன பண்ணணும், இறுதி நேரம் தான் நம்மளுடைய தலையெழுத்தை தீர்மானிக்க போறோம், அடுத்த கல்பத்தினுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போறோம். அதனால நம்ம நிரந்தர தீர்வு எதுவோ, யதார்த்தமான உண்மை எதுவோ, அதையே வாழ்க்கையில கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா அதுக்கு பாபா ஹெல்ப் பண்ணுவாரு, டிராமா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆச்சரியப்படுற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை மேல போறதை நாம பார்க்கலாம். மனசாட்சியை கொன்னுட்டு கண்ணை வித்துட்டு நான் சித்திரத்தை வாங்கி மாட்டிக்கிறேன்னா நான் பார்க்க முடியாத. அதனால நம்ம உள் உணர்வு சொல்ற அந்த தார்மீகத்தை நாம கண்டிப்பா கடைபிடிக்கணும். அடுத்து இன்னொரு கேள்வி, நீங்க மாறினா உலகம் மாறும் அப்படின்னு பாபா சொல்றாரு. சுயம் மாறினால் சமுதாயம் மாறும், உலகம் மாறும். அப்படின்னா அது எப்படி மாறும் அப்படின்னா, இப்போ ஒரு தாய் ஒரு குடும்ப தலைவி நல்ல சிந்தனையோடும் அறிவு ஆற்றலோடும் இருந்தாருன்னா அந்த குடும்பமே நல்லா இருக்கும்ன்றது பொது விதி. ஒரு ஆசிரியர் நல்லவராக இருந்தா பல மாணவர்கள் நல்லவங்களா தயாராகும்ன்றது பொது விதி. ஒரு தலைவன் நல்லா இருந்தான்னா ஒரு சமுதாயத்தை நல்லதா மாற்றுவான்றது ஒரு விதி. ஒரே ஒரு அப்துல் கலாம் எவ்வளவு பேருக்கு அவர் வந்து பிரேரணையா இருக்கார். ஒரு மதர் தெரசா எவ்வளவு பேருக்கு பிரேரணையா இருக்காங்க, மாதிரியா இருக்காங்க. ஒரு தலைவனோ ஒரு குடும்ப தலைவியோ ஒரு ஆசிரியனோ ஒரு நிர்வாகியோ அவங்க சிந்தனை தூய்மையா இருந்தது வலிமையா இருந்ததுன்னா ஒரு சமுதாயத்தையே ஒரு ரெவல்யூஷன் பண்ணுவாங்க. அப்போ நாம இங்க ஒவ்வொருத்தரும் மாறுறதுன்னா என்னவா மாறுறது, என்னவா இருந்தோம், என்னவா மாறுறோம். நான் வந்து தமோ பிரதானமா பதித்தமா விகாரியா பாவியா சுமையை உள்ளவனா துக்கம் நிறைஞ்சவனா எல்லாமே வந்து அசுத்தமான குணங்களோட அசுத்தமான வாழ்க்கை வாழறவனா நான் ஒவ்வொருத்தரும் இருக்கிறதுனாலதான் சமுதாயம் உலகம் மொத்தமாகவே கெட்டு போச்சு, நரகமா மாறி போயிடும். ஒவ்வொரு தனி மனிதன் சேர்ந்துதான் சமுதாயம், ஒவ்வொரு தனிமரமும் சேர்ந்துதான் தோப்பு. அப்ப ஒண்ணு மாறினா எல்லாம் மாறுமா அப்படின்னு சொன்னா, ஒரு கூடையில ஒரு தக்காளி கெட்டு போச்சுன்னா மொத்தத்தையும் கெடுத்துருவோன்னு. ஒரு பொருள் ஒரு பழம் அழுகுச்சுன்னா ஒரு கூடையில மற்ற பழங்களையும் அழுக வைக்கும். ஆனா நாம இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் யாரால மாற்றப்பட்டுகிட்டு இருக்கோம், நேரடியா பகவான் வந்து மாத்திக்கிட்டு இருக்க. எதை வச்சு மாத்துறாருன்னா அவருக்குள்ள இருக்கிற எனர்ஜியை கொடுத்து மாட்டிட்டு இருக்க. அப்போ ஈஸ்வரனுடைய குணம் ஒரு பாவியனுடைய உள்ளுக்குள்ள போய் ஈஸ்வரிய சக்தி அங்க ஒரு மாற்றத்தை உருவாக்கி ஈஸ்வரிய ரூபத்தை அங்க உட்கார வைக்குதுன்னு சொன்ன அவனுடைய அந்த மாற்றம் சாகாரத்துல ஈஸ்வரிய சொருபம் இருக்கிற ஒரு ஜீவாத்மா தயாராகு. அப்ப அந்த ஒரு ஜீவாத்மாவனுடைய ஒரு வளர்ச்சினால எவ்வளவு, ஒரு கேண்டில் எரிஞ்சாவே ஒரு ரூமே வெளிச்சம் அடையுது இல்லையா, ஒரு ஊதுவத்தி எரியும் போது அந்த அறையே மணக்குது இல்லையா, ஒரே ஒரு சூரியன் உதிக்குதுன்றதுனால உலகமே ஒளி அடையுது இல்லையா. அப்ப ஒண்ணுன்றது சிங்கிள்ன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அதனுடைய ஆற்றல் எப்படிப்பட்டதுன்றத பாரு. அதனால மாற்றம் அடையிறது எந்த மூலத்திலிருந்து எனர்ஜி எடுத்து நம்ம மாற்றம் அடையிறதுன்றதை பொறுத்துதான் அந்த மாற்றத்தினுடைய விஸ்தாரம் என்னவா இருக்கும், அந்த பரிவர்த்தனையினுடைய அளவு என்னவா இருக்கும் நம்ம சொல்ல முடியும். அடுத்ததா இன்னொரு கேள்வி, ஒரு சகோதரர் கேக்குறாங்க, ரொம்ப நல்ல அருமையான மனநிலையில ஒரு உயர்ந்த விருப்பத்தோட அந்த கேள்வியை வைக்கிறாரு.
அதாவது இந்த கல்பத்துல நான் பகவானை நேரடியா அடைஞ்சிருக்கிறேன். எல்லாருமே அடைஞ்சிருக்கிறோம், சங்கம் யோகத்துல இருக்கிற எல்லாருமே அடைஞ்சிருக்கிறோம் நேரடியா. அடுத்த கட்டமா நேரடியா இல்லைன்னாலும் பகவானுடைய குழந்தைகள் மூலமா பகவான் கிட்ட இருக்கிற பாக்கியத்தை அடைய போகுது உலகம். மொத்தத்துல பகவான் மூலமா முழு உலகமும் பாக்கியத்தை அடையுது, நேரடியாகவோ மறைமுகமாகவோ. அப்ப நான் நேரடி குழந்தையா அவராலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரையே தேர்ந்தெடுத்து அவரையே தன் குழந்தையா மாத்தி அவரே தன் மாணவனா மாத்தி அவரே தன் சிஷ்யனா மாத்தி அவரே என்னை தன் துணைவனா மாத்தி கொண்டு போயிட்டு இருக்காருன்னும் போது அப்ப நான் வந்து என்னதான் செய்ய முடியாது? இங்க நான் வந்து எந்த விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு எனக்கு சொர்க்கம் வேணும் பதவி வேணும் எதுவுமே ஆர்வம் இல்லை எனக்கு. ஆனா பாபா கிட்ட இருக்கிற எனர்ஜியை மொத்தமா வாங்கி முழுச அந்த சம்பூர்ண நிலை மொத்த ஆஸ்தியும் பாபா சொல்லுவார் சில முரளிகள்ல, நல்ல குழந்தைகள் எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு என்ன எண்ணம் வரும்னா பாபா கிட்ட இருக்கிற மொத்த ஆஸ்தியும் நான் வாங்காம விடமாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க உள்ளுக்குள்ள. மொத்தத்தையும் நான் வாங்காம விடமாட்டேன் இந்த வாழ்க்கை முடியறதுக்குள்ள. பாபா கிட்ட இருக்கிற எல்லா பவரும் நான் அடைய போறேன், பாபா கிட்ட இருக்கிற எல்லா குணங்களும் பகவானுடைய குணங்கள் மொத்தத்தையும் எனக்குள்ள நான் வந்து உருவாக்க போறேன், அதுக்கு அவரே உதவி செய்யறேன்னு இருக்க பதுமா பதம் கொடுக்குறேன்றார். அப்ப மொத்தத்தையுமே அவருக்கு அவருக்குள்ள இருக்கிற ஞானம் அவருக்குள்ள இருக்கிற சக்தி அவருக்குள்ள இருக்கிற ஆற்றல் அவருக்கே இருக்கிற கடமை அவருடைய கடமையும் நான் செய்வேன், பகவானுடைய கடமையும் நான் போய் செய்வேன், பகவானுடைய அதிகாரத்தை நான் உலகத்து மேல பிரயோகித்தேன், பகவான் கொடுக்கக்கூடிய வள்ளல் தன்மையை நானும் அதே வள்ளல் போல ஆவேன், இந்த முழு உலகத்துக்கும் கொடுப்பேன் மொத்த உயிரினத்துக்கும் கொடுப்பேன், இந்த மனிதர்கள் எல்லாருக்குமே முக்தி ஜீவன் முக்தியை கொடுப்பேன், எல்லா பவரும் ஈஸ்வரிய ரூபமா எனக்குள்ள வரும் வர வைப்பேன் அதை செஞ்சு செய்வேன் அப்படின்னு உறுதியா பலமா திடமா ஆசை வைக்கிறாங்க, கவனம் வைக்கிறாங்க, கண்ணும் கருத்துமா நான் உருவாக்கின சங்கல்பத்தை நிறைவேற்றிய தீர்வன் அந்த சங்கல்பத்தை உருவாக்கிட்டு அப்புறம் மறந்து போறது அது எல்லாரும் செய்யறோம். இப்ப பாபா முன்னாடி உட்கார்றோம், பாபா வாணியை கேட்கிறோம், ஒவ்வொரு நாளும் முரளி வாசிக்கிறோம் அப்படின்னும் போது இனிமே நான் இப்படிதான் இருப்பேன் பாபா, நான் இப்படிதான் இருப்பேன் நூறுக்கு நூறு இல்லை இன்னும் அதுக்கு மேல, நான் கண்டிப்பா இதை நடத்துவேன் செய்யணும் செய்வேன் செஞ்சாகணும் அப்படின்ற எண்ணம் எல்லா குழந்தைகளுக்குமே வரும். ஆனா நாமே செய்த சங்கல்பத்தை நாமே மறந்துடும். பாபா சொல்வாரு ஒரு விதையை நட்டின்னா அதுக்கு அப்புறம் நீ அதை கவனிக்க வேண்டி இருக்கு, அதுக்கு தண்ணி ஊற்றணும், அதுக்கு சூரிய ஒளி படுதா காற்று இருக்கா அது மேல, இல்ல ஒரு விதையை நட்டுட்டு அது மேல ஒரு பாறாங்கல்ல வச்சுட்டோன்னு வைங்க செடி வளருமா? அப்போ மனசுக்குள்ள நான் வந்து சுத்த சங்கல்பத்தை உருவாக்குறேன்னு மாயாவனுடைய பாரத்தை எடுத்து மனசுல வச்சுக்கிட்டோம்னா அந்த மனசுல இருந்து சுத்த காரியங்கள் எப்படி நடக்கும்? பாரத்தை கொண்டு வந்து அது மேல வச்சிருக்கும் போது. அதனால விதை நட்டு அதுக்கு மேலையும் அது வளர்றதுக்கான உதவிகளையும் செய்ய வேண்டி இருக்கு. அதனால கவனம்ன்றது நீர் விடுறியா தண்ணி விடுறியான்னு கேட்கிறார் பாபா. நான் இப்ப செய்த சங்கல்பத்து மேல கவனம் இருக்கா உனக்கு? திரும்ப திரும்ப கவனத்துல இருக்கா? நான் அப்படி வாக்கு கொடுத்துருக்கேன் பாபா கிட்ட, இல்ல எனக்கு நானே வாக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றது திரும்ப திரும்ப நினைவுக்கு கொண்டு வந்துகிட்டே இரு, அந்த வேகத்தையும் விட்டுடாதேன்றார் பாபா. சொல்வார் சில நேரத்துல சோடா வாட்டர்னு, இந்த சோடா நம்ம ஓபன் பண்ணோம்னா அப்படியே அப்படியே பொங்கி உக்கிக்கிட்டு பொங்கிக்கிட்டு போறோம், ஒரு செகண்ட்ல எல்லாம் ஜில்லுன்னு ஆயிடும், அந்த பொங்கி வந்தது நின்றுடும். அது போல ஒரு வேகம் உங்களுக்குள்ள வருது அப்படின்னா அந்த வேகத்தை அப்படியே கொண்டு போன்ற அந்த காரியம் முடிகிற வரையிலும் அந்த வேகம் குறையக்கூடாது, அந்த கவனம் மறையக்கூடாது, அந்த ஆர்வம் நீங்கக்கூடாதுன்ற. திரும்ப திரும்ப ரீகால் பண்ணிக்கோ என்ன பேச்சு கொடுத்துருக்குற, எதை சாதிக்கணும்னு நினைக்கிற அதுல கண்ணும் கருத்துமா இரு,
உறுதியா சங்கல்பம் பண்றது மட்டும் பத்தாது, உறுதி சங்கல் அதாவது திட சங்கல்பம்னு வர்றாங்க. அந்த திட சங்கல்பம் எதுக்கு சமம்னா, ஒரு நல்ல முழுமையான தரமான விதைக்கு சமம். அந்த தரமான விதையே நீ நட்டாலும் தண்ணி ஊத்தலன்னா அது வளராதுன்றாரு பாபா. அதனால அது மேல திரும்பவும் அக்கறையோட பரிசீலனை, திரும்பவும் கவனம், திரும்பவும் குறையாத ஆர்வம், இதெல்லாம் வளர்த்துக்கும் போதுதான் அந்த சங்கல்பம் விளைய ஆரம்பிக்கும்ன்றார். காரியத்துல வரும் அதை பலன் கொடுக்கற மரமா மாத்திரம் வரலயும் உழைப்பு தேவை உனக்குன்ற. அதுக்கு வேலி போடணும். ஒரு செடி வந்ததுன்னா அதுக்கு வேலி போடணும், ஏன்னா ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு போயிடும். இல்ல அது கொடியா இருந்தா அதுக்கு ஒரு அதுக்கு ஆதாரமா ஒரு கோலை நடணும், அங்க ஒரு பந்தலை போடணும். எவ்வளவோ வேலை இருக்கு, அது கொடி வகையா மரம் வகையான்றது பொறுத்து. அது போல தொடர்ந்த ஒரு ஈடுபாடு இருக்கணும்ன்றாரு பாபா. அப்போ ஒரு சிலர் வந்து இப்படி கொண்டு போவாங்க, ஆனா எல்லா குழந்தைகளுக்குமே இது வரும், அந்த எமோஷனல் ஒரு மூடு அப்படின்றது ஒண்ணு வரும். அந்த மாதிரி வராம உங்களை கொண்டு போங்க. அப்படி கொண்டு போகும்போது பாபாவனுடைய உதவி தொடர்ந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கும், மாயாவனுடைய எதிர்ப்பு தூரத்துல இருந்தே மறைஞ்சிடும்ன்ற. அப்ப என்ன ஆகும், குறைந்த நேரத்திலேயே அதிகமான பலன், அதாவது ஈஸ்வரிய ரூபம் நமக்குள்ள வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது வாயுமண்டலத்துல வெளிப்பட்டு மற்ற ஆத்மாக்களால உணரப்பட்டு அதுக்குரிய ரிட்டர்னும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். டிராமா சகயோகியா மாறும், பரிவாரம் சகயோகியா மாறுவாங்க. லௌகீகத்துல இருக்கிறவங்க கூட நம்மளுக்கு எதிர்ப்பு காட்டினவங்க எல்லாம் நமக்கு அனுகுணமா நடக்கிற அளவுக்கு மாறி போவாங்க. பாபா மாத்திடுவார், டிராமா மாத்தும். ஏன்னா நம்ம கர்ம கணக்கு தாண்டி வந்திருப்போம். நம்ம கர்ம கணக்கை தாண்டி போகும்போது அந்த கர்ம கணக்கு தான் நம்மளை நிறுத்துது. அதை தாண்டி நான் என்னுடைய முயற்சியால முன்னேறிட்டு போறேன் போது, அந்த சில மைல் கல்களை கடந்து போறேன் போது, அப்ப அந்த ஊரையே தாண்டிட்டேன் போது, அப்ப அந்த ஊர்ல இருக்கிற வேலையை முடிச்ச மாதிரித்தானே அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டேன்னு அர்த்தம். இப்படி நீங்க சிகரத்தை நோக்கி ஒரு பயணம் செய்யுங்க, பாபாவுக்கு சமம் அப்படின்றது தான் அந்த சிகரம். அதை நோக்கியே இருக்கட்டும் உங்க கவனம்ன்ற. அப்படி ஆர்வம் இருக்கிற ஒருவர் இந்த கேள்வியை முன்ன வச்சிருக்காரு. நான் வந்து முழு கல்பத்திலயுமே, அதாவது சங்கம யுகத்துல பாபா என்ன காரியம் கொடுத்திருக்காரு, நீ வந்து திடமா இரு, என்னை போல இரு, அந்த இருப்பினால உலகத்துக்கு நன்மை செய், மொத்த உலகத்துக்கும் நன்மையை மட்டுமே செய், கல்யாண காரிய குழந்தையாயிரு அப்படின்னு சொல்றாரு சங்கம யுகத்துக்கு. நான் ஏன் அடுத்த கல்பம் மொத்தத்துக்கும் அப்படியே இருக்க கூட, சத்தியுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் வரலியும் கூட, சங்கம யுகம் ஆஸ் யூஸ்வலா திரும்பவும் என்ன மாஸ்டர் கல்யாண காரியா தான் மாத்த போறாரு பாபா. ஆனா அந்த மத்த நான்கு யுகங்கள்லயும் நான் அப்படியே இருக்கணும், எல்லாருக்கும் நன்மை செய்யறவனா இருக்கணும், நான் அப்படியே இருக்கணும்னு விரும்புறேன், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குற. நம்ம நாலேஜ யதார்த்தமா நம்ம வந்து சிந்திக்க வேண்டியிருக்கு, நாடகத்தினுடைய தன்மையை சிந்திக்க வேண்டியிருக்கு. சங்கம யுகத்துக்கு மட்டுமே கல்யாணக்காரி யுகம்னு பேர். மற்ற நேரத்துக்கு டிகிரி குறையுதுன்றார் பாபா. எங்கிருந்து குறையுது, கிருஷ்ணனை விட மதிப்பு குறைந்தவர் தான் நாராயணன்றார் பாபா. இன்டைரக்டா சொல்வார், அதாவது நாராயணனை விட கிருஷ்ணன் உயர்ந்தவர்னு சொல், ரெண்டு ஒண்ணுதான். அப்போ கிருஷ்ணனுடைய பிறவியிலிருந்து தான் ஒரு முக்கியமான நேரமா இருக்கு. நாராயணன்றது ஒரு அருமையான உயர்ந்த பதவியில் இருக்கிறதுனால அது ஒரு விசேஷம் ஆரம்பமாகுதுங்க. ஆனா பாபா சொல்வார், சத்தியுகத்தினுடைய முதல் நாளுக்கும் இரண்டாவது நாளுக்குமே வித்தியாசம் இருக்குதுன்றார், டிகிரி குறையுதுன்றார். அப்போ உயர்ந்த நிலையிலிருந்து ஒரு டிகிரி இறங்குறேன் அப்படின்னா அகல்யாணமா அது கல்யாணமா? அப்ப ஒவ்வொரு டிகிரியா நான் இறங்கிட்டு திரேதாயுகத்துக்கு வந்து சத்திரியனா மாறிட்டேன், சந்திரவம்சியா மாறிட்டேன், அதுக்கு பிறகு துவாபர யுகத்துல பக்தனா பூஜாரியா மாறிட்டேன், கலியுகத்துல பாவியாவே மாறிட்டேன். அப்ப டிகிரி இப்படிதான் குறையுது. அப்ப இந்த நான்கு யுகங்களிலும் நான் கல்யாணக்காரியா இருக்க முடியுமா
அப்படின்னா முடியாதுன்றதுதான் பதில். எப்படி முடியாது? அதாவது சத்தியோகத்துல கல்யாணிக்காரியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாரும் எல்லாமுமே நிறைவா இருக்காங்க, கொள்வார் இல்லை, அதனால கொடுப்பாரும் இல்லை. அல்ல, கொள்வார் இருக்கும்போது கொடுப்பார் இருந்தால்தான் அதுக்கு பேர் கல்யாணம். சங்கம் யுகம் அப்படிதான் இருக்கு, எல்லாரும் எல்லாத்தையும் இழந்து நிராதாரமா அனாதைகளா நிக்கிறாங்க, பாவிகளா நிக்கிறாங்க, பந்தனத்தோட நிக்கிறாங்க, வேதனையோட நிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய நிலைமை இங்க இருக்கு. ஆனா சத்தியுகத்துல எல்லாம் நிறைந்தவர்கள் எல்லாருமே. அப்ப அங்க கல்யாணக்காரியா நான் இருக்கிறது தேவையில்லாத விஷயமா இருக்கு. ஆனா எல்லாருமே நல்ல ரூபத்துலதான் இருப்பாங்க. ஒரு கல்யாணக்காரி ஆத்மா தானே எல்லாருமே, எல்லாருமே கல்யாணக்காரி ஆத்மாவா இருக்கிறதுனால அங்க யாருக்கும் தேவை இருக்க, திரேதா எண்டு வரலையும் தேவை இருக்க. அதாவது நான் மத்தவங்களுக்கு சுகம் கொடுக்கறவனா இருப்பேன், அது வேணா நடக்கும். மத்தவங்களுக்கு நிம்மதி கொடுக்கறவனா சந்தோஷம் கொடுக்கறவனா அப்படியே இருப்பேன். கல்யாணம்னா என்னன்னா இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க கொடுத்து அவங்க வாழ்க்கையை உயர்த்துறதுன்னு அர்த்தம். அந்த பார்ட் இருக்க சொர்க்கத்துல. அதுக்கு பிறகு துவாபர யுகத்துல பக்தி ஆரம்பிக்குதுன்னு சொன்னா, பக்தி ஆரம்பிக்கிறதுனால என்ன நடந்தது? பக்தி செய்து செய்து கலை, அதாவது கீழே இறங்கி வந்தீங்கன்றார். இறைவனை வந்து எத்தனையோ உருவங்கள்ல காட்ட ஆரம்பிச்சோம், எதாவோ யார் யாராவோ உருவகப்படுத்தணும், அவருடைய மகிமையை அவருடைய அவர் அல்லாத மற்றதுக்கெல்லாம் உபயோகிச்சோம், அதை வளர்த்தோம், போட்டி போட்டுக்கிட்டு வளர்த்தோம். அது கல்யாணமாக அது அஞ்ஞானத்தை வந்து உருவாக்கணும், மாயையை உருவாக்கணும், எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு மாயையை வளர்த்தோம். அப்போ இதுதான் நாடகம் நடந்திருக்கிறது. அப்ப யாரும் யாருக்கும் கல்யாணம் செய்யலை, அக்கல்யாணம் தான் செஞ்சிருக்கும். கலியுகத்துல விகாரமே வாழ்க்கையா போச்சு. துவாபரத்துல பக்தி வாழ்க்கையா இருந்தது, கலியுகத்துல விகாரமே வாழ்க்கையா போச்சுன்னா, அப்ப விகாரத்துல ஒருத்தர் ஒருத்தர் தாண்டி முன்ன போறதுனால சமுதாயத்தையும் வாயுமண்டலத்தையும் குடும்பத்தையும் கெடுத்தோம், சுயத்தையும் கெடுத்துக்கிட்டோம். அதனாலதான் எல்லாரையும் கெடுத்தோம். அதனாலதான் பாபா சுயத்தை, ஒவ்வொரு சுயத்தையும் நல்லவனை மாத்துறாரு, அதனால சமுதாயத்தை மாத்திக்கிட்டு இருக்காரு. சுயம் மாறினா சமுதாயம் மாறுன்றது அதுதான். சுவா கல்யாண் சோ விஸ்வ கல்யாண் என்றார். இதுதான் நாடகம். ஆனால் இந்த சகோதரருடைய உணர்வு நல்லதா இருக்கு, எண்ணம் தூய்மையா இருக்கு, விரும்பக்கூடியதா இருக்கு. நான் வந்து எல்லா யுகங்கள்லயும் எல்லாருக்கும் நல்லதாவே பண்றேன் அப்படின்ற அந்த ஆர்வம் நல்லதுதான். ஆனா இருக்கிறவங்க மத்தியில துவாபரத்துல நாம இருந்தோம் அப்படின்னாலும், இங்க இந்த மாதிரி சுத்த எண்ணம் இருக்கிற ஆத்மாக்கள் வந்து துவாபர யுகத்துல இருந்தாலும் மற்றவர்களை காட்டிலும் ஓரளவுக்கு நல்லவங்களா இருப்பாங்க. அவங்க கலியுகத்துல இருந்தாலும் மற்றவங்களை காட்ட அவங்களுக்குள்ளேயும் விகாரங்கள் இருக்கும், பலகீனங்கள் இருக்கும்னாலும் ஓரளவுக்கு மற்றவர்களை விட உயர்ந்தவர்களை தான் இருப்பாங்க மனதளவுல. அந்த மாதிரிதான் சம்ஸ்காரம் வரும். என்ன மனதனுடைய ஏக்கம் அப்படி இருக்கு, எண்ணம் அப்படி இருக்குன்னா சம்ஸ்காரம் அப்படி இருக்கு. ஆனாலும் நாம இந்த நாலு யுகங்களிலும் யாருக்கும் கல்யாணம் செய்ய முடியாது, சொர்க்கத்துல அதுக்கான அவசியம் இல்லைன்றதுனால செய்ய முடியாது. ஆனா நரகத்துக்கு நான் ஏன் அப்படி போகணும்? நான் இங்க ஏதாவது கொஞ்சம் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்ட் ஏதாவது, ஒரு எக்ஸெப்ஷன் பார்ட் ஏதாவது நான் பண்ணி, நான் மட்டுமே அங்க கல்யாணக்காரியா இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? உங்க பாபா கிட்ட கேட்டு வாங்கிப்போமா அப்படின்னா பாபா அதுக்கான வாய்ப்பு கொடுக்குறார். பாபா எல்லா டாபிக்குமே பேசியிருக்கார். இப்ப இந்த கேள்விக்கும் பாபா பதில் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, குழந்தை 21 பிறவிக்கு மட்டுமே உனக்கு நன்மை செய்யறதுக்குன்றது, நீயா 21 பிறவிக்கு மேக்சிமம் பண்ணி இருக்கிறீங்க போன கல்பத்துல, அதனால்தான் 21 பிறவிக்கு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றேன் நான். ஆனா நீங்க விரும்புனா 84 பிறவிக்கும் எங்கிட்ட இருந்து இப்ப வாங்கிக்கலாம் அப்படின்ற. அப்ப 84 பிறவிலுமே நான் யோக்கியமான ஆத்மாவா, உண்மையானவனா, நல்லவனா, கீர்த்திமானா, உயர்ந்தவனா நாம இருக்க முடியும். கெட்டவனாவே மாறவே கிடையாது பிராமால, அப்படி கூட நீ மாற முடியும்ன்றார் பாபா. அந்த பவர் நான் கொடுக்குறேன் உனக்கு, நீ மாறிக்கோ வேணா.
ஆனா ஏன் டிராமாவில் அப்படி ஒருத்தர் கூட இல்லை, இருக்கிறவங்கள உயர்ந்தவங்களதான் இருந்திருக்கிறாங்க. துவாபரத்துல இந்த பாரதத்தை ஆண்ட ராஜா மகாராஜா பிரபுக்கள் சக்கரவர்த்திகள் பெரும்பாலும் சொர்க்கத்துல இருந்து வந்தவங்க தான்றார் பாபா. இன்னைக்கு நாம பெயர் வாய்ந்த அரசர்களை பத்தி நாம என்ன சரித்திரத்துல படிக்கிறோம், இவங்க எல்லாம் நாம தான். துவாபரத்துல 1000 வருடங்களுக்கு முன்னர் அந்த அரசன் இந்த மகாராஜா அந்த பராக்கிரமங்களை பண்ணவங்க உயர்ந்தவர்களா சரித்திரத்துல இருக்கிறவங்கெல்லாம் நாம தான். இவ்வளவு பெரிய கோயில்களுக்கு பெரிய பெரிய கோயில்களை கட்டினவங்க எல்லாருமே சத்தியுகத்துல இருந்து வந்தவங்க தான். அதனால நல்லவங்களாதான் இருந்திருக்கிறோம். மற்ற சாதாரண ஆத்மாக்களை விட நாம பிரமிப்பை உருவாக்குற ஆத்மாக்களா இருந்திருக்கிறோம். ஆனாலும் குற்றம் குறைகளை உருவாக்குற காரியத்தையும் பண்ணியிருக்கிறோம். அதற்கான தண்டனைகளையும் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம். கலியுகத்தினுடைய இறுதியில இப்ப நிறைய ஃபேஸ் பண்றோம். ஏன்னா இருக்கிற எல்லா பாரமும் ஒன்னா அழுத்து, அதான் காரணம். ஏன் நாம இப்படி பண்ணோம், இப்ப ஏதாவது மாத்திக்க முடியுமா அப்படின்னா அது நம்ம விருப்பம் தான் பாபா சொல்லிட்டார். 84 ஜென்மாசுக்கு நான் கொடுக்குற வேணா வாங்கிக்கோன்ற. ஆனா ஏன் டிராமா அப்படி வருது அப்படின்னா, இங்க பாருங்க, பாபாவுடைய ஞானம் கிடைச்சது, பாபா குழந்தைய மாறணும், எல்லா சத்தியமும் புரிஞ்சிருச்சு நமக்கு ஆரம்பத்திலேயே. நம்ம உடனே தீவிரமா மொத்தமாவே ஆத்மா ஆகிடுறேன், இவங்க யான் தேக அபிமானத்தை விடணும், அபிமானத்தை தான் விட சொல்றாரு. தேகத்தை பத்தி பாபா தேகத்தை துன்புறுத்து, அத வந்து பட்டினி போடு, அது தூக்கத்தை கொடுக்காத, அது அபிமானத்தை விடுறதுன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ எங்க அம்மான்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்குன்னு பக்கத்து வீட்டு அம்மா கருவிக்கிட்டே இருப்பேன்னா என்ன, நான் பக்கத்து வீட்டுல ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க குழந்தைங்களுக்கு அவங்க அம்மான்னா என் தாயை நான் விரும்புறேன்னா அடுத்த தாயை நான் கருவிக்கிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம் இல்லை. நம்ம ஓரளவுக்கு அவங்களோட சுமூகமா பழகிட்டு இருக்கோம், ஆனா வாழ்க்கை அவங்களுக்காக வாழ மாட்டோம். என்னுடையது எதுவோ, என் தாய் எதாவோ, என் குடும்பம் எதுவோ, இதுக்காக தான் நான் உழைச்சிட்டு இருக்கேன். ஆனா அக்கம் பக்கம் போது அவங்கள வந்து நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், சுமூகமா தான் வச்சுக்குவேன், ஆரோக்கியமா தான் வச்சுக்க முயற்சி பண்ணுவேன். ஆனா அதுல வந்து ஈடுபாடு இருக்க, அவங்க வீட்டுல என்ன அப்படிங்களா அப்படின்னு, அதையும் நம்ம அம்மாவுக்கு ஒண்ணுன்னா அப்படியே நம்ம விடுவோம். அந்த மாதிரிதான் ஆத்மா அபிமானம்னா சொந்த தாய பாத்துக்கிற மாதிரி, தேகத்து மேல தேகத்தை எப்படி பயன்படுத்தணும்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள சிநேகத்தோடு எப்படி நாம வந்து பழகுறோமோ அவ்வளவு. அவங்களுக்கு ஒண்ணுன்னா நாம உடஞ்சி போக மாட்டோம், பாதிக்கப்பட மாட்டோம், ஆனா சிநேகத்தோட இருப்போம். அதுதான் தேகத்தோடையும் தேக உறவுகளோடையும் தேகத்தின் சமுதாயத்தோடையும் இருக்க சொல்றார் பாபா. சும்மா ஒரு ஒத்துதலா ஒரு ஒரு ஹாய் ஹலோ நல்லா இருக்கீங்களா அப்படி அந்த அளவுக்கு மட்டும் வெளிப்புறமான ஒரு சிநேகம் இருக்கட்டும், ஆனா ஆத்மாக்கள் மேல ஆத்மீகமான அன்பு இருக்கட்டும், தேகத்தின் மேல அதாவது விலகி இருக்கிற மாதிரி. இப்போ ஒரு குளிர் இருக்கிறவ நெருப்புல வந்து நெருப்பை உருவாக்கி குளிர் காய்வாங்க அந்த கிராமங்கள்ல, அந்த நெருப்பு கிட்ட குளிர் காயறது எப்படி, அப்படி இருக்கணும். தேகம், தேக சம்பந்தம், தேக உறவுகள், தேக பதார்த்தங்கள், தேகத்தினுடைய உலகம் எல்லாம் கிட்ட எப்படி இருக்கணும்னா ஒரு குளிர் காயற மாதிரிதான் இருக்கும். கொஞ்சம் விலகிட்டோம்னா குளிரும், ரொம்ப கிட்ட போயிட்டா சூடும். அதனால பட்டும் படாம எட்டியும் எட்டாம நமக்கு அந்த வெப்பம் வாங்கிக்கிட்டு நாம அதுல லாபம் அடைகிற வரலையும் இருக்கணுமே தவிர அதுல போய் விட்டில் பூச்சியா விழுந்துருக்கூடாது. அதனால இதெல்லாம் பயன்படுத்திக்கோ, ஆனா அதுல வந்து அடிமையாகாதேன்றார் பாபா. அதுதான் அபிமானம் விட்டுறதுன்னு அர்த்தம். அதுக்குன்னு அதை தண்டிக்கணும், வெறும் ஆத்மாவையை பாத்துக்கணும்னு அர்த்தம் கிடையாது. அது போல இங்க வந்து பாபா வந்து இவ்வளோ விஷயத்த சொல்லி நாம வந்து என்ன செய்யறோம், ஒரு சில செகண்ட் நமக்கு எல்லா சத்தியமும் புரிஞ்சிருச்சுன பிறகு ஒரு சில செகண்டாக நாம என்ன செய்வோம், கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஸ்ரீமத்துக்கு மேல கீழே போக ஆரம்பிக்கும். அது சோம்பேறித்தனத்தாலேயோ கவனக்குறைவாலேயோ நடக்கும். சரி, என்ன பண்றது, இந்த ஒரு நிமிஷம் அப்படி இது எதுக்கு நான் இப்படி சொல்லிட்டு வந்துடுறேன், இது இப்படி செஞ்சிடறேன். நம்ம ஒரு ஒரு செகண்டு, ஒரு ஒரு நிமிஷம், ஒரு ஒரு மணி, ஒரு ஒரு நாள், எத்தனை நாட்கள் நாம வந்து பாபாவினுடைய வழியை ஃபாலோ பண்ணலையோ. பாபா சொல்றாரு,
எந்த செகண்ட் நீ என்னை நினைவு செய்யலையோ, அதாவது என்னை நினைவு செய்யலையோ, இல்ல நான் சொன்ன விஷயங்களில் உன் நினைவு இல்லையோ, அந்த நிமிஷம் நீ மாயாவோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு டெபினேஷன் கொடுக்குறேன். அப்ப எத்தனை செகண்ட் நான் மாயாவோட வாழ்ந்தேன் சங்கம யுகத்துல, அப்ப அத்தனை செகண்டா என்ன பண்ணணும், என்னுடைய ரெக்கார்டு சங்கம யுகத்திலேயே என்ன நடக்குது, அகல்யாணத்தினுடைய அகல்யாண காரியத்தையும் செய்யக்கூடிய ஆத்மாவா நான் இந்த விதையில என் பங்கை நிரப்புறேன். எனக்கு ஒரு புதிய நாடகம், புதிய வாய்ப்பு, புத்தம் புது விதையை பாபா உருவாக்கும் போது அந்த விதையில ஈஸ்வரனுடைய ரூபத்தையும் நான் உருவாக்கிட்டு இருக்கிறேன். கூட கூடவே ஈஸ்வரன் எதை வேண்டாம்னு சொன்னாரோ அந்த அந்த காரியத்தையும் மனம் வாக்கு செயலால விருத்தி திருஷ்டியால நான் என் விதைக்குள்ள அனுமதி கொடுத்திருக்கிறேன் அப்படின்னும் போது, அப்போ இந்த விதைக்குள்ள இருக்கிற இந்த அனுமதி நாளைக்கு விருட்சமா அடுத்த கல்பம் வரும்போது அங்க அது வெளிப்படும், அங்க அந்த காரியங்களை செய்யறவனா நான் நடந்தே தீரணும். அப்போ லாங்கா நான் வந்து மாயாவுக்காகவே நான் நிறைய நேரம் கொடுத்தேன் சங்கம யுகத்துலன்னா, மாயாவினுடைய ராஜ்யத்துல நிறைய பங்கெடுத்துக்கிறவனா துவாபர கலியுகத்துல நான் வாழ்ந்தாகணும். ஏன்னா என் நடிப்பை நான் இங்க வந்து உணர்வு பூர்வமா என் அதிகாரத்துக்கு உட்பட்டு நடிக்க சொல்லியிருக்கிறார் பாபா. உன் விருப்பம் போல நாடகத்தினுடைய ஒவ்வொரு பிரேமையும் நீ நடிக்கலாம்னு எனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கும் போது எந்த அளவுக்கு நான் வந்து ஸ்ரீமத் படி நடக்கிறேன், எந்த அளவுக்கு நான் என் மன வழிப்படி நடக்கிறேன், இல்ல எந்த அளவுக்கு மத்தவங்களை பார்த்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன்றதை பொறுத்துதான் என்னுடைய அடுத்த கல்பம் தானாகவே வெளிப்படும். அதனால நாம எந்த அளவுக்கு கல்யாண காரியம் அடுத்த கல்பம் முழுதும் நான் இருக்கணும்னு ஆசை இருக்கிற ஆத்மாக்கள் இங்க ஒவ்வொரு முழு நாளையுமே பிரயோஜனமா ஸ்ரீமத் படி பகவானுடைய நினைவுல, இல்ல அவர் சொல்லி இருக்கிற விஷயங்களினுடைய நினைவுல அந்த வழிபடியான காரியங்களையும் பேச்சையும் எண்ணத்தையும் உடையவர்களை நாம பதிவு செய்வோம் அப்படின்னு சொன்னா இருக்கிறவங்கள பெஸ்ட் ரோல் நாம பண்ணுவோம். எல்லா யுகங்கள்லயுமே சொர்க்கத்துல கூட நம்ம விரும்பலன்னாலும் உயர்ந்த பதவி வரும், சொர்க்கத்துல நாம விரும்பலன்னாலும் நமக்கு பதவி ஆசை இல்லைன்னாலும் அது கர்ம விளைவு தானாகவே மிக உயர்ந்த பார்த்து துவாபர கலியுகத்திலும் நாம செய்வோம். ஓம் சாந்தி.